عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العلي العظيم قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய இறையச்சமுள்ள வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையால் இந்த நோய் தொற்றினுடைய காலம் முடிந்து மீண்டும் ஆரம்பமாக இருக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நிரம்பி வழிகிற இந்த அவை நிறைய காலியாக இருப்பதை பார்க்கும் பொழுது இன்னும் மக்கள் மீளவில்லையோ, பயம் அச்சம் இன்னும் அவர்களை விட்டு போகவில்லையோ என்று என்ன தோன்றுகிறது. பயத்தின் காரணமாக நாம் எங்கேயும் போகாமலாம் இல்லை, அதெல்லாம் ஒழுங்காக நடக்குது. வெளியில் எங்கேயாவது போகாமலாம் இருக்கிறோம், ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய எல்லா இடத்துக்கும், அதுலேயும் குறிப்பாக கல்யாணம்னு சொன்னால் ரொம்ப உற்சாகத்தோடு போகத்தான் செய்கிறோம். ஆனாலும் கூட பள்ளிவாசல்களுக்கு வருவது இன்னும் கொஞ்சம் தயக்கமாக இன்னும் யோசிக்கும்படியாக ஆகிவிட்டது. ஏன்னா பள்ளிக்கு வராமல் கொஞ்ச நாளாக பழகிட்டாங்கள, அந்த பழக்கம் அது ஆபத்தான ஒரு பழக்கம். முந்தையெல்லாம் பள்ளிக்கு வரலைன்னு சொன்னால் போகலைன்னு சொன்னால் நமக்கு மனசில் ஒரு உறுத்தல் ஏற்படும், ஒரு குற்ற உணர்வு ஏற்படும், ஒரு வருத்தம் ஏற்படும். ஆனால் இப்பொழுது பள்ளிவாசலுக்கு போகலை அப்படிங்கிறது அது ஹராம், தடுக்கப்பட்டிருக்குது, நம்ம எப்படி போக முடியும் என்ற சிந்தனையில் வளர்ந்ததுனால உருவானதுனால இன்னும் இந்த நிலை தொடருது. பழைய கமம் வேண்டான் நிலை வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பொதுவாக இங்கே பயன் செய்வதில் ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா ஆண்களும் பெண்களும் நிறைவாக குழுமியிருப்பார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் கூட நாம் இங்கு பேசுகிற இந்த பேச்சு, இங்கு நடத்துகிற இந்த நிகழ்ச்சி, இங்கு ஆற்றப்படுகிற இந்த உரை, இதனால் இங்கு கேட்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் அது பிரயோஜனம் அளிக்கும் என்று நாம் கருத வேண்டியதில்லை. ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியம் அதனுடைய பயன்பாடு நாடு கடந்தும் கூட ஏற்படலாம். அதுலேயும் இப்பொழுது முகநூல் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எங்கிருந்தோ பார்க்கிறார்கள். முந்தையெல்லாம் கூட்டம் இல்லைன்னா பேசுறதுக்கு உற்சாகம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இந்த குவாரண்டைன் காலத்தில் யாருமே இல்லாமல் பேசி பேசி பழகியாச்சு, ஆன்லைனில். அதனால் முன்னாடி யாருமே இல்லாட்டாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனாலும் கூட இங்கே ஓரளவுக்கு நிரம்பி இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ஒரு நல்ல காரியம் இஹ்லாஸோடு நாம் செய்கிற பொழுது அதனுடைய பயன்பாடு
அந்த இடத்தோடு மட்டும் நிற்பதில்லை. அதனுடைய பயன்பாடு அந்த இடத்தையும் தாண்டி பல மைல்களை கடந்து, கடலையும் கடந்து, நாட்டையும் கடந்து அதனுடைய பயன்பாடு வெளிப்படுவதை ஒரு தத்துவமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திரனை இரண்டாக பிளந்தார்கள். நாம் அறிந்த பிரபல்யமான சம்பவம் தானே. இந்தாங்க, அப்படி தானேங்க, கொஞ்சம் பேசுங்களேன். சந்திரனை இரண்டாக பிளந்தார்கள். இக்கு தரப்பத்தி சாத்து ஒன் சக்கல் கமர், குரானும் அதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தவர்கள், அந்த சம்பவத்தில் நேரிலே அந்த காட்சியை கண்டவர்கள், அந்த குறைசி காஃபிர்களுக்கு யாருக்குமே ஹிதாயத் கிடைக்கல. முகமது சூரியம் பண்ணிட்டாருன்னு அவங்க வளமையான ஒரு பதில் உண்டாக்கி வச்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லி அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் விலகி கொள்ளணும், சூனியம்ங்கிறது நம்ம கண்ணை கட்ட முடியும். நம்ம கண்ணை கட்டினா, வித்தை காட்டுறவன் கண்ணை கட்டினான்னு வைங்க, கயிறு அதே மாதிரி தடி பாம்பு மாதிரி தெரியும், ஆனால் பாம்பு ஆகாது நம்ம கண்ணை கட்டுற காரணத்தினால. அதே மாதிரி சூனியத்தின் மூலமாக ஒரு பொருளை இன்னொரு பொருளாக நாம் காட்ட முடியும். இதுவெல்லாம் இந்த பூமியில் தான் நடக்கும், நமக்கு முன்னாடி தரையில் தான் அது சம்பவிக்கும். இங்கிருந்துகிட்டு ஆகாயத்தில் சூனியத்தினால் மாற்றங்கள் எதுவும் செய்ய முடியாது. இந்த அடிப்படையான சராசரி உண்மையை அவங்க புரிஞ்சுக்கலை, அதையும் கூட சூனியம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த சம்பவம் எவ்வளோ முக்கியமான சம்பவம், உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். சந்திரன் நன்றாக பிறந்தது என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு அற்புதம் அல்ல, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம், பிரம்மாண்டமான ஒரு அற்புதம். ஆனால் அந்த பிரம்மாண்டமான அந்த அற்புதம் நிகழ்ந்து அங்கு யாருக்கும் பிரயோஜனம் கிடைக்கல, யாருக்கும் அது ஹிதாயத்திற்கு காரணமாக அமையல. அல்லாஹு ஜல்லாஹு தஆலா தனது நபியின் மூலமாக மிக பிரம்மாண்டமான ஒரு முஜிசாவை நிகழ்த்தி யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா அப்போ அந்த சம்பவம் வேஸ்டா? ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினானே, அதுவெல்லாம் பயனற்றதா? அல்லாஹ்வுடைய அந்த செயல், பெருமானாருடைய அந்த மொஜிசா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிட்டதா என்றால் ஏன் அல்லாஹ் நிகழ்த்த வேண்டும்? நபியேன் அந்த ஒரு மொஜிசாவை நிகழ்த்தி காட்ட வேண்டும். ஆனாலும் கூட அங்கெல்லாம் பயன்பாடு இல்லையே தவிர, நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவிலே சேரமான் பெருமான் என்ற மன்னன் அதை பார்க்கிறான். சேரமான் பெருமான்ற மன்னன் அதை பார்த்து அதிசயித்து அவருக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது. சம்பவம் நடந்தது அரபியாவில் மினாவில், அதை அங்குள்ளவர்களும் கண்டார்கள். ஆனால் சேரமான் பெருமான் என்ற மன்னர் அவர் இந்தியாவில் இருந்து கொண்டு அதை பார்க்கிறார், அது அவருடைய ஹிதாயத்திற்கு காரணமாக அமைந்தது, அவர் முஸ்லிமானார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ அதனால் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல காரியத்தை கம்மம் பண்ணணும் நம்ம செய்கிறோம் என்றால், இஹ்லாஸோடு நாம் செய்கிறோம், மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் என்று செய்கிறோம் என்றால் அதனுடைய பயன்பாடு இங்கேயும் கிடைக்கும். இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் எங்காவது அல்லாஹு தஆலா இதனுடைய பரக்கத்து, இதனுடைய வெளிப்பாடை, இதனுடைய பயன்பாட்டை எங்காவது ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா அதனுடைய குணத்தை காட்டிக்கொண்டே இருப்பான். எனவே பிரயோஜனம் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த வகையில் இன்று நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி ஹஜ் சம்பந்தமான சில செய்திகளை சொல்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி. இது துல்காதா மாதம், அதற்கு முந்தைய மாதம் ஷவ்வால். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ஜு என்பது சில குறிப்பிட்ட அறியப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ஜினுடைய மாதங்கள் என்பது எது? ஷவ்வால் மாதம், துல்காதா மாதம், அதுக்கு பிறகு துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப தொடக்கமான அந்த 10 நாள் தொடர்புடைய, அதை தொடர்ந்து சில நாட்கள் ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள், கிட்டத்தட்ட 2.5 மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜினுடைய மாதம் இப்போ இதுவும் ஹஜ்ஜுடைய மாதம் தான், துல்காதா.
இதுக்கு முந்தின மாதமும் ஹஜ்ஜுடைய மாதம்தான். ஆனால் இப்போ ஹஜ்ஜு செய்ய முடியுமா? செய்ய முடியுமாங்க? முடியாது. ஹஜ்ஜினுடைய அமல்கள் துல்ஹஜ் பெற 8 இருந்து ஆரம்பமாகுது. ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய பணியை அங்கிருந்து தான் தொடங்குகிறார்கள். ஆனாலும் கூட ஷவ்வால் மாதமும் ஹஜ்ஜுடைய மாதம், இந்த துல்காதா மாதமும் ஹஜ்ஜுடைய மாதம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஹஜ்ஜு உம்ரா ரெண்டு இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். உம்ராவுக்கு 12 மாதத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இஹ்ராம் கட்டலாம், எந்த மாதத்திலையும் இஹ்ராம் கட்டலாம், உம்ரா செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜுக்கு வேறு எந்த மாதத்திலையும் இஹ்ராம் கட்ட முடியும்? ரமலானில் இஹ்ராம் கட்ட முடியுமா? ஹஜ்ஜுக்கு கட்ட முடியாது. முஹர்ரத்தில் இஹ்ராம் கட்ட முடியுமா? முடியாது. ஷவ்வால் மாதம்தான் அதனுடைய ஆரம்பம். பெருநாள் நோன்பு பெருநாள் தொடங்குது பாருங்கள், நோன்பு முடிந்த உடனே ஷவ்வால் மாதம் ஆரம்பம். அந்த ஷவ்வால் மாதத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்ட முடியும், அதுதான் ஹஜ்ஜுடைய மாதம், அங்கிருந்து தொடங்குகிறது. ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி அதற்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு எங்கே செல்ல வேண்டும்? துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது நாள் யௌமு தர்வியாவுடைய நாள், தர்வியாவுடைய நாள் இருந்து அது தொடங்குகிறது. ஹஜ்ஜு பலவாக இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ஜுக்குன்னு ஏறாம் ஹஜ்ஜுக்கு மட்டும் ஏறாங்க கட்டதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று முதல்ல உம்ராவுக்கு ஏறாங்க கட்டி உம்ரா செய்துட்டு அங்கிருந்து வெளியாகி கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய அந்த நாட்கள் வரும் பொழுது ஹஜ்ஜுக்கு ஏறாங்க கட்டுறது. இதுக்கு பேர் தமத்தோள், முதலாவதுக்கு பேர் இஃப்ராது. ஹஜ்ஜுக்கு மட்டும் ஏறாங்க கட்டினா அதுக்கு என்னங்க பேர்? இஃப்ராது. முதல்ல உம்ராவுக்கு ஏறாங்க கட்டி அந்த உம்ராவுடைய காரியங்களை செய்து முடித்த பிறகு அந்த இஹ்ராமிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். மீண்டும் துல்ஹஜ் பிறகு 8 இருந்து ஹஜ்ஜுக்கு தனியாக என்ன செய்யணும்? இந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்னது? தமத்தோள். தமத்தோனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா உம்ராவுடைய கட்டுப்பாடு, இஹ்ராமுடைய கட்டுப்பாடு, உம்ரா மட்டும் செய்த உடனே நம்ம வெளியே வந்துடுறோம்ல, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முறை இருக்குது கிரான், அதை ரெண்டையும் சேர்த்து இஹ்ராம் கட்டுறது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து இஹ்ராம் கட்டுறது. இங்கே நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர்றேன். ஹாஜிகள் பெரும்பாலும் தமத்து தான் செய்வாங்க. கடைசியாக போகக்கூடியவங்க இருக்காங்கல்ல, கடைசி ஃப்ளைட்டில் போகக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா இஃப்ராது ஹஜ்ஜுக்காக வேண்டி மட்டும் என்ன செய்வாங்க. இப்பவுமே போகக்கூடியவங்க இஃப்ராதுக்கு இஹ்ராம் கட்டாங்கன்னு வைங்க, அவங்க வந்து ஹஜ்ஜு வரைக்கும் அந்த இஹ்ராமிலே தான் இருக்கணும், அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும். பெண்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஹேராமுடைய கட்டுப்பாடுகள் இருக்கல, முகத்தை மூடக்கூடாது, இது மாதிரியான சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நறுமணம் பூசக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, இது மாதிரியான கண்டிஷன்களை இப்போவுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வரும். இப்போ கிட்டத்தட்ட 2 ஹேராமலே இருக்கிறதுங்கிறது அது ஒரு நிலை. மற்ற தமத்துன்னு சொன்னால் அப்படி இல்லை. பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம், தமத்து உம்ராவுக்கு வேண்டி இஹ்ராம் கட்டிட்டு போய் அங்கே உம்ராக்களை செய்துவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம், இஹ்ராமிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம். ஹாஜிகள் குர்பானி கொடுக்குறாங்கல்ல, கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த குர்பானி இந்த குர்பானி அல்ல, அதை வழங்கிக்கொள்ளணும். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க வழங்கிக்கொள்ளணும். ஹாஜிகள் தமத்து செய்கிற காரணத்தினால அதற்கு அதற்குண்டான ஒரு அறுப்பு தான் அது. ஏன்னா தமத்து என்ற வகையில் நீங்கள் ஹஜ்ஜு செய்தால், ஹஜ்ஜுடைய காலத்தில் உம்ராக்குன்னு இஹ்ராம் கட்டினீங்கல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் ஹஜ்ஜுடைய காலத்தில் உம்ராக்கு இஹ்ராம் கட்டி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்கல்ல, அதுக்கு பரிகாரம் தான் அந்த குர்பானி. ஹஜ்ஜு பின்னாடிக்கு நம்ம கொடுக்குறமே குர்பானி உபகையா, அது அல்ல. அதனால் ஹாஜிகள் கடமையாக இருக்கக்கூடியவர்கள், குர்பானி கடமையாக இருக்கக்கூடியவங்க, நாங்கள் அங்கே ஹஜ்ஜு அங்கே வந்து என்ன செய்துட்டோம், அதாவது அறுத்துட்டோம், ஆடு வாங்கி அறுத்து கொடுத்துட்டோம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இந்த குர்பானி கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. வணங்குதுடா உங்களுக்கு, அதுவும் கடமை. குர்பானி வாஜிபானவங்களுக்கு அது அனில் முதாவில் குர்பானி உபகையாக வாஜிபு, ஷாஃபி முதாவிட மொக்கதான வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. அதனால் தமத்துவுடைய வகையில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க, இஹ்ராம் கட்டினவங்க அங்கே 2 பிராணியை வாங்கி அறுக்கணும். ஒன்று தமத்து செய்த காரணத்தினால உண்டான பரிகாரம், அதுக்கு பேர் தம் என்று சொல்லுவார். இன்னொன்று, நம்ம பொதுவாக நமக்கு ஹஜ்ஜினுடைய போனாலும் போகாட்டாலும் ஊரில் இருந்தால் கூட கடமை தானே,
என்ன கடமை? உதவியா கொடுக்கறது கடமை தானே, குர்பானி கொடுக்கறது அந்த கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் தனியாக என்ன செய்ய வேண்டும்? அதை அங்கேயும் கொடுக்கலாம், நமக்கு அவனுடைய ஊர்லேயும் கொடுக்கும்படி ஏற்பாடு செய்யலாம். இதை நம்ம ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கிடைக்க பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். ஏன்னா ஹஜ்ஜினுடைய பாக்கியங்கிறது பணம் இருந்தால் தான் கடமையாகும், வசதி இருந்தால் தான் கடமையாகும். ஆனாலும் கூட பணம் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்கிறதில்ல. பணமே இல்லாத வசதியே இல்லாதவங்களுக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ அதை கொண்டு நாம் என்ன வழங்க வேண்டியது இருக்கிறது? ஹஜ்ஜு தீர்மானிக்கப்படுவது, அந்த பாக்கியம் கிடைக்கப்பெறுவது அல்லாஹ்வுடைய கிருபை, நம்மளுடைய தேட்டம். ஹஜ்ஜு செய்ய நம்ம நாடணும், முதல்ல அந்த நாட்டம் தேட்டமாக மாறணும். அதாவது ஊருக்கு போகணும், நாட்டம் வந்தால் பத்தாது, அது தேட்டமாகணும். மனை மக்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேட்டம் வரணும். வந்தால் தான் ஊருக்கு கிளம்பி போவான், என்னென்ன பேசாமங்கிறதே இருக்கும். அப்போ நாட்டம் தேட்டமாக மாறணும். அந்த தேட்டம் அவருடைய உச்சத்தை அடைகிற பொழுது அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுக்கு அந்த நசீபை கொடுக்குறான். எத்தனையோ வசதி இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. முதல் முதல் நான் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது வல்லாசனை தொழுதுட்டு இருந்தேன். ஒரு சிதையை வந்து என் முதுகில் தோல் புரிஞ்சிட்டு கை வச்சார். யாருன்னு தெரியும் பார்த்தேன். ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டார். இது வரைக்கும் போகலங்கண்ண, போகிறீங்களான்னு கேட்டார். கரும்பு தின்ன கூலியா அப்படின்னேன். உடனே ஏற்ப பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்ய கடமை இல்லை, பொருளாதார வசதியில் அவங்களுக்கு கடமை இல்லை என்றாலும் கூட இது மாதிரியான சில அதிர்ஷ்டங்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த பாக்கியங்கள் அது மாதிரி தான் எல்லாருக்குமே. அதே நேரத்தில் பெரிய முகல் சாம்ராஜ்யத்தில் இருந்த 800 வருஷ காலம் இந்தியாவை ஆண்டவர்கள் முகலாயர்கள். 800 வருஷம் இந்தியாவை ஆண்ட முகல் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகளில் மன்னர்களில் யாருக்குமே ஹஜ்ஜு நசிப்பவர்கள். போனால் இங்கே ஆட்சி போயிருமோங்கிற பயம், யாராவது படையெடுத்து வந்து நம்மளை கவுத்திருவாங்களோங்கிற ஒரு அச்சம். ஏன்னா போனால் போனது தான் அந்த காலத்தில், அங்கே என்ன நடக்குது தெரியாது. இங்கே அந்த காலம் மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும், போனால் இருக்குது. இப்போ என்ன நடந்தாலும் அப்டேட் இல்லையா, உடனுக்குடன் அடுத்த நிமிடம் இங்கே என்ன நடக்குதுங்கிறத தகவல் அங்கே சொல்லிடலாம். ஆனால் அந்த வாய்ப்பும் அந்த காலத்தில் இல்லை. அதே மாதிரி உலகத்தினுடைய கோடீஸ்வரர்களில் ஒரு ஆள் ஹைதராபாத் நிஜாம் மன்னர், திப்பு சுல்தானுடைய அந்த ஹைதராபாத் நிஜாம் மன்னர் இருக்கிற அவர் பெரிய கோடீஸ்வரர், உலகத்தினுடைய கோடீஸ்வரர்ல பெரிய கோடீஸ்வரர் என்று அறியப்பட்டவர். அவருக்கு என்ன கிடைக்கலங்க? ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்கல. அதனால் ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்கணுமானா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நாடணும். ரெண்டாவது அது நாட்டம் தேட்டமாக நமக்கு என்ன செய்யணும்? உருவெடுக்கணும். நம்ம முயற்சி பண்ணணும்ல. அல்லாவுடைய நசீபு இருந்தால் கிடைக்குது அப்படின்னு நம்ம எதையாவது செய்யாமலாம் இருக்கிறோம். கல்யாணம் வீட்டில் கல்யாணம் நடத்தணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அல்லா நாடும்பொழுது நடக்குது அப்படின்னு பேசாமலாம் இருக்கிறோம். அதுக்கான பணம் சேர்க்கிறோமா இல்லையா, முயற்சி பண்ணுறோமா இல்லையா, உழைக்கின்றோமா இல்லையா? அது மாதிரி தான் நாம் அதற்காக வேண்டிய உழைப்பு எடுக்கணும், முன்முயற்சி எடுக்கணும். அப்படி முன்முயற்சி எடுத்துட்டு அல்லாவிடத்தில் நாம் தேடுகிற பொழுது அந்த பாக்கியத்தை அல்லா நமக்கு நசீபாக்குகின்றார். ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு தேட்டம் இல்லைன்னு அர்த்தம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், துவா செய்துக்கிட்டே இருக்கணும். அப்படி துவா செய்துக்கிட்டே இருக்கிற பொழுது அந்த பாக்கியத்தை அல்லா நமக்கு என்ன செய்கின்றான்? வழங்குகின்றான். அல்லா நம்ம எல்லோருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை, திரும்பவும் திரும்பவும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா வழங்கி அருள் புரிவானார். புனிதமிக்க ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஹஜ்ஜு செய்வது நமக்கெல்லாம் தெரியும். புனியல் இஸ்லாமும் அல்லா சம்சின் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் ஒன்று என்னங்க? ஹஜ்ஜு. ஆனால் அந்த 5 கடமையை 5வது கடமை அல்லது இறுதி கடமையை நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். வயசான காலத்தில் செய்யக்கூடிய காரியம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அது தவறானது. ஏன்னு சொன்னால் தெம்போடு இருக்கிற பொழுது அல்ல, வாலிபமாக இருக்கிற பொழுது ஹஜ்ஜுக்கு போனால் தான் அந்த அமல்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், சரியாக செய்ய முடியும். ஹஜ்ஜில் வந்து இடியும் தாங்கணும், அடியையும் தாங்கணும், ஓடணும், நடக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன இருக்கணும்? வயசு இருக்கணும், உடலில் தெம்பு இருக்கணும், உடலில் பலம் இருக்கணும். வயசானவங்க
ரொம்ப கஷ்டப்படுற கடக்கூடிய அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போகணும்னு விளங்கி வச்சிருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போகலையாங்கன்னு கேட்டால் என்ன வயசாயிருச்சு அப்படின்னு கேட்குறான். அப்படி இல்லை, ஹஜ்ஜிங்கிறது சின்ன வயசுலேயே போகணும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை மாறிடுச்சு. பெரும்பாலும் இப்போ ஹஜ்ஜி வயசானவங்க தான் போகணுங்கிறது இல்லை, இளைஞர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் இப்பொழுது, சின்ன வயதுடையவங்களாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஹஜ்ஜி கடமை என்று சொல்லும் பொழுது ஆயில் ஒரு தடவை தாங்க ஹஜ்ஜு கடமை, வருஷ வருஷம் என்ன இல்லை கடமை இல்லை. ஹஜ்ஜு கடமையான பிறகு மௌத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வருஷம் ஹஜ்ஜு செய்துட்டால் அந்த கடமை நீங்கிடும். ஆனால் மௌத்து எப்போது நமக்கு தெரியாது. நாம் வந்து எழுதியாக வச்சுருக்குறோம், அல்லாஹ் எழுதியாக கொடுத்துருக்குறோம் அவனுக்கு இந்த இத்தனை வருஷம்தான் அவனுக்கு மௌத்து வரும் அப்படின்ட்டு. அதனால் ஹஜ்ஜு கடமையான பிறகு அந்த வாய்ப்பு வசதிகள் உனக்கு வந்த பிறகு நீ தள்ளி போட்டுக்கிட்டே போனேன்னு வை, அதுக்கிட்ட தான் மூத்து வந்துட்டா நீ குற்றவாளி. ஏன்னா உனக்கு கடமையே ஆயிடுச்சு, அந்த வாய்ப்பு வசதியும் உனக்கு வந்துச்சு, வந்தும் கூட நீ ஏன் போகலை, நீ ஏன் தள்ளி போட்டாய். அப்போ நம்ம குற்றவாளியாக நாம் மூத்தாக வேண்டியது வரும். ஒரு கடமையை செய்யாத நிலையில் நாம் மூத்தாக வேண்டியது வரும். ஹஜ்ஜு கடமையானவர்கள் ஹஜ்ஜு செய்யாமல் மூத்தானால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது நல்ல முடிவாக இருக்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், சிந்திப்பதற்காக சொல்கிறேன். ஏன்னா ஹஜ்ஜு சம்பந்தமான செய்திகளை சொல்கிற குர்ஆன் வசனங்கள், அதே மாதிரி ஹதீஸினுடைய வார்த்தைகள் நமக்கு அதை உணர்த்துகிறது. ஒலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலை சபீலா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான். அல்லாவுக்காக வேண்டி மக்களின் மீது ஹஜ்ஜு செய்வது கடமை. யாருக்கு கடமை? மனிஸ்தா இலை சபீலா, செல்வதற்கு உண்டான சக்தி உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் செய்வது கடமை. அல்லாவுக்காண்டி செய்யணுங்கிறான், எல்லாமே எல்லா காரணத்தையும் செய்யணும். ஆனால் இங்கே மட்டும் குறிப்பாக ஒலில்லாஹின்னு அதை முற்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி அதை கோடிட்டு காட்டுறான். அல்லாவுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வது கடமை. எதுக்கு அப்படி சொல்கிறான்னா, பெரும்பாலும் ஹஜ்ஜில் வந்து நமக்கு என்ன வரும், ஒரு பேரும் ஒரு புகழ், ஒரு ஹஜ்யார் அப்படின்னு கூப்பிட்டாலே பிரபாங்கிதம் அடைஞ்சிருக்கும். ஹஜ்யார் கூப்பிடலைன்னா எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு. நான் கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், என்ன ஹஜ்யார்னு கூப்பிடலைன்ட்டு நோட்டீஸில் போடும்பொழுது ஹஜ்யார் நீ ஏன் போடலை, விவகாரங்கள்லாம் வந்திருக்கு. இப்படியெல்லாம் ஹஜ்ஜில் வந்து நம்முடைய எண்ணங்கள் திசை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நாம் பேசுகிற பேச்சு ஹாஜியார் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விடுவோம், ஹாஜியார் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு இந்த இடத்துல ஹாஜி வருது? நம்ம கடமையை நம்ம செய்திருக்கிறோம். இது ரெண்டு விசேஷம் இருக்குது. நமக்கு நாமே ஹாஜிங்கிற பேரை நம்ம எதுக்கு சொல்லணும்? ஆனால் பாருங்க, தொழுகையாடிக்கு இவர் தொழுகையாடிங்கிற பேர் கொடுக்கறது இல்லை, நோம்பாடிக்கு இவர் நோம்பாடிங்கிற பேர் கொடுக்கறது இல்லை, ரெக்காடு கொடுக்குறவருக்கு இது ரெக்காடு கொடுக்குறவருங்கிற பேர் வர்றதில்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு போனவருக்கு மட்டும் என்ன பேர் வந்துருதுங்க? ஹாஜி, ஹஜ்ஜா, ஹஜ்ஜானி அப்படிங்கிற பேர்லாம் வந்துருது. அது சொல்லும்போது ஒரு சந்தோஷமும் வரத்தான் செய்யுது, எல்லாருக்கும் வரத்தான் செய்யுது. நம்ம ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோங்கிறத அவங்க நினைவுபடுத்துகிறாங்க. அது ஏன் அந்த பேர் இங்கு மட்டும் வருது அப்படின்னா, தொழுகையாளிக்கு தொழுகையாளின் பட்டம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மௌத்து வரைக்கும் தொழுகை கடமை, மூத்தா போனவங்க பட்டம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஜக்காத்து நோன்பு வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஹஜ்ஜு அப்படி இல்லைங்க, ஆயில் ஒரு தடவை தான் கடமை. அந்த கடமையை அவர் செய்துட்டாருன்னா அவர் ஹாஜி ஆகிட்டார். அதே மாதிரி தொழுகையாளி ஆகிட்டார் என்ன செய்ய முடியாது. ஆக இந்த பேர் வருது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேரும் புகழும் இதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, நீயத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மாறக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய தொடக்கத்தில் ஒலில்லாஹி அல்லாவுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யணும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சொல்கிறார். யார் செய்யணும்? வசதி உள்ளவர்கள் செய்யணும், சக்தி உள்ளவர்கள் செய்யணும் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை தொடர்கிறார். அதுக்கு பிறகு சொல்கிறான், உமன் கஃபர, ஹஜ்ஜு செய்யலைன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீ ஹஜ்ஜு செய்ததுனால அல்லாவுக்கு ஏதாவது அந்தஸ்து கூடவா போகுது, அல்லாவுக்கு மதிப்பு கூடவா போகுது, நீங்கள்லாம் ஹஜ்ஜுக்கு வரணும், அவனுடைய வீட்டுக்கு வரணும் என்று அல்லாஹ் நம்மன் பக்கம் தேவையுடையவனாகவா இருக்கிறான், அப்படி அங்கே இருக்கிறான் இல்லை. ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ வலியுன் அனில் ஆலமீன், நீ ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான், அகிலத்தார் அனைவரையும் விட யாருமே இபாதத் செய்யாட்டானோ
இந்த உலகத்தில் யாருமே இபாதத் செய்யாட்டா கூட அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் ஒரு இன்ச் குறை போகிறதில்லை. உலகமே இபாதத்து செய்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் ஒரு இன்ச் கூட போகிறதும் இல்லை. அப்போ இபாதத்து செய்கிறதும் செய்யாமல் இருப்பதும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்பாடு யாருக்கு தான்? நமக்கு தானே தவிர அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இல்லை. இதை முதல்ல விளங்கணும். நிறைய பேர் கொஞ்சம் தொழுதுட்டா போதும், தஹஜ்ஜத்து உள்பட நான் தொழுகிறேன் உஸ்தாத், எனக்கு தானே கஷ்டம் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நோன்பு விடாமல் வைக்கிறேன் உஸ்தாத், என்னையே அந்த எப்படி சோதிக்கிறான், யாருக்கு அனுப்பி போச்சு? நீ யாருக்கு ஆண்டி தொழுதாய்? தஹஜ்ஜத் தொழுதாய். நீ தஹஜ்ஜத் தொழுத உடனே அல்லாஹ்வுத்தால உனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்து உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒரு சோதனையும் செய்ய மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எழுதிய கொடுத்தா நமக்கு அப்படி ஒன்று எழுதி கொடுக்கலையே. அதனால் நான் வந்து ஒரு தொழுது தொழாமல் தொழுகிறேனே அப்படிங்கிற பேச்சு இருக்கு பாருங்க, அந்த சிந்தனை அந்த நினைப்பு இருக்கு பாருங்க, அது இஹ்லாஸுக்கு விரோதமான, அப்படி நினைக்கவே கூட. நீ என்னதை பண்ணிட்ட? அல்லாஹ் தௌஃபீக் செய்தோம், அதனால் நம்ம செய்தோம். எத்தனை பேர் அந்த இபாத் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் இருக்கிறான், அவனுக்கு அந்த நசீப் கிடைக்கல, தௌஃபீக் கிடைக்கல. உனக்கும் எனக்கும் அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நம்ம சுக்குர் செய்யணும். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமே தவிர, ஏதோ நான் தொழுதுட்டேன், ஏதோ அல்லாஹ்வுக்கு சொத்து செய்து கொடுத்த மாதிரி, ஏதோ அல்லாஹ்வுக்கு நிறைய பயன்பாடு உள்ள காரியத்தை செய்த மாதிரி, அதனால் அல்லாஹ்வுக்கு நிறைய பிரயோஜனம் கிடைச்ச மாதிரி நாம் நினைக்கிற பாருங்க, இது நீ விளங்கலைங்கிறார் தான். தன்னை பற்றியும் விளங்கலை, அல்லாஹை பற்றியும் விளங்கலை. அதனால் முதல் விஷயம் நம்ம விளங்கணும், நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், அப்படி தொழுகிறேன் இப்படி தொழுகிறேன், ஒரு தொழுகை விடாமல் தொழுகிறேன், ஒரு நோன்பு விடாமல் வைக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு சோதனை வருதுன்னு நினைக்கிறேங்க பாருங்கள். இது முதல் தவறு. ஏன்னா உலகத்திலே அதிகமான சோதனைக்கு உள்ளானவங்க யாருங்க? நபிமார்கள். அதிகமான கஷ்டத்திற்கு உள்ளானவர்கள் யார்? நபிமார்கள். அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க அசத்துன்னாசி பலான் அல் அம்பியாவு சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.